இன்றைய நிகழ்ச்சிக்கு மெஜஸ்டிக் பொறியியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த நிறுவனத்தில் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் நிறையவே மக்கள் தொலைக்காட்சியில் நம்ம தொடர்ந்து காட்சிப்படுத்திட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேராசிரியர் முகமது அபாஸ் அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நல்லா இருக்கீங்க? இப்போ உங்களோட பயிற்சி நிறுவனம் நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு, சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன புதுசாக கண்டுபிடிச்சிருக்கீங்க? இல்லை, இதோட இந்த சாதனத்தோட நேம் வந்து பவர் ஜெனரேஷன் ஃப்ரம் ஸ்பீட் பிரேக்கர், ஆல்சோ பவர் ஜெனரேஷன் ஃப்ரம் ரயில்வே ட்ராக். அதுதான் இதனுடைய கான்செப்ட். பொதுவாக வந்து இன்னைக்கு ரோடில் வந்து எல்லா இடங்கள்லையுமே சிக்னல் இருக்கும். அந்த இடங்களில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் அரேஞ்ச்மெண்ட் வந்து இருக்கும், வேகத்தடை அது வந்து இருக்கும். இப்போது அந்த வேகத்தடையில் வந்து வெஹிக்கிள் வாகனங்கள் வந்து அதில் ஏறி இறங்கும்போது ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து அங்கே கிரியேட் ஆகும், ஜென்ரேட் ஆகும். அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி, அந்த அழுத்தத்தை யூஸ் பண்ணி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். இல்லை, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இது மாதிரி படிக்கட்டில் இருந்து நம்ம மின்சாரம் தயாரிக்கிறது. இல்லை, எஸ் கண்டிப்பாக, அப்படி இது ரொம்ப புதுசாக இருக்குது. இப்போ எப்படி படிக்கட்டிலிருந்து தயாரிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னா, சேம் அந்த படிக்கட்டில் ஏறும்போது அந்த ஒரு மனிதர்களுடைய மெக்கானிக்கல் எனர்ஜி வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எனர்ஜியிலேருந்து நம்ம பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரியான கான்செப்ட் தான் இது. ஸோ வேகத்தடை மூலமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரண்ட்டை வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இது வந்து எல்லா வேகத்தடையிலும், எல்லா வேகத்தடையிலையுமே, இப்போ நீங்கள் எங்கெல்லாம் வேகத்தடைகள் இருக்கோ அந்த வேகத்தடையில் ஃபுல்லாக இந்த அரேஞ்ச்மெண்ட்டை ரெடி பண்ணிட்டோம். இது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இந்த செட்டப்பை வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா, எப்போல்லாம் அந்த வேகத்தடையின் மீது வாகனங்கள் ஏறி செல்கிறதோ அப்போ அந்த டைம்லலாம் என்ன பண்ணோம்னா, கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த ரிப்பீட்டட் கரண்ட் ப்ரொடியூஸ் வந்து என்ன ஆகும்னா, பேட்டரியில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஸ்டோரேஜ் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம என்ன மாதிரியான அப்ளிகேஷனுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேட்டரி வந்து அது பக்கத்துலேயே வச்சுக்கலாம். ஆமாம், நீங்கள் அது த்ரூ கிரிட் மூலயமா இல்லை அந்த பேட்டரி மூலயமா நீங்கள் எடுத்துக்கலாம். அதுலேருந்து ஒரு இன்வெர்ட்டர் சர்க்கியூட் போட்டு நீங்கள் ஏசியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பவர் ப்ரொடியூஸ் ஆச்சுனாலே அதை நீங்கள் என்ன மாதிரினாலும் நீங்கள் கன்வர்ஷன் பண்ணி நம்மளுடைய பயன்பாட்டுக்கு அப்ளிகேஷன். இப்போ ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, சிக்னலிங் சிஸ்டம் இருக்குது, இப்போ சோலாரில் சொல்கிறோம்ல, ஸோ சூரிய கற்றைகள் மூலயமா, அதே மாதிரி இது ஒரு கான்செப்ட் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி மூலயமா நம்ம வந்து பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது வந்து டூ வீலர் எல்லாமே, எல்லா எல்லாமே நீங்கள் ஸ்பீட் பிரேக்கரில் எது ஏறி போனாலும் சரி, நீவன் நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு நம்மளே கூட நடந்து போகிறோம், அந்த ஸ்பீட் அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேலே கால் வச்சு அமுக்குறோன்னா அது கூட ஒரு அழுத்தம். அந்த ஸ்பீட் பிரேக்கர் வந்து நார்மல் ஸ்பீட் பிரேக்கர் வந்து ஸ்டாட்டிக் ஸ்பீட் பிரேக்கராக இருக்கும், இது வந்து டைனமிக் ஸ்பீட் பிரேக்கராக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்பீட் பிரேக்கரில் அழுத்தின உடனே அது டவுன் ஆகிடும். அதால எந்த விபத்தும், எந்த விபத்தும் ஏற்படாது, நார்மல் ஸ்பீட் பிரேக்கர் தான். ஈவன் நார்மல் ஸ்பீட் பிரேக்கரால கூட சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, வெஹிக்கிள் வந்து ஒரு 120-150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வரும்போது ஸ்பீட் பிரேக்கர்ல பார்க்காம கவனமின்மையா டிரைவர்ஸ் வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல ஏத்துனாங்க, டூ வீலர்ல எல்லாம் போறாங்க அப்படின்னா கீழே விழுகிறது கூட சான்சஸ் இருக்கு. பட் இந்த இதுல என்ன பண்ணுவோம்னா, இட்ஸ் அ டைனமிக் ஸ்பீட் பிரேக்கர், அவங்க ஸ்பீடா வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்பீட் பிரேக்கர் வந்து அந்த அழுத்தத்தினால கீழே இறங்கிடும். ஸோ ஃப்ளெக்சிபிளாக கீழே போயிடும், அந்த கேப்பில் வந்து கரண்ட்டையும் ப்ரொடியூஸ் ஆகிடும், அவரும் அதை ட்ராவல் பண்ணி போயிடுவார். அதனால் எந்த பாதிப்பும், எந்த பாதிப்பும் வராது. இது எல்லாமே வந்து பூமிக்கு அடியில் தான் இருக்கும், அதாவது அந்த ஸ்பீட் பிரேக்கர் ரோடுக்கு அடியில் தான் நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்போம். மேலே வந்து இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்லி இந்த பிளாட்ஃபார்ம். என்னென்ன பொருட்கள் உபயோகப்படுத்துங்கன்னு பார்க்கலாமா? எஸ், அதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஸோ இது வந்து பிளாட்ஃபார்ம்னு சொல்லியிருந்தேன், அந்த டாப் லெவலில் தான், இதில் தான் வந்து வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகுது. ஸோ இந்த இந்த பிளாட்ஃபார்ம் மூவ் ஆகும்போது நீங்கள் கீழே நோட்டீஸ் பண்ணுங்கள், நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ கீழே என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே ரேக் அண்ட் பினியன் ஒரு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ரேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கம்பி, இந்த ரேக்கில் வந்து இந்த பினியன் வந்து மூவ் ஆகுது. ஓகே, ஸோ அந்த பினியன் அந்த ரேக் மூவ் ஆகும்போது இந்த ஃபோர்ஸில் இங்கே ஒரு செயின் ஸ்ப்ராக்கெட் இருக்குது பாருங்கள். அப்போ என்ன ஆகும்னா, இந்த ஷாஃப்ட் சுற்றும், இந்த சென்டர் ஷாஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்டர் ஷாஃப்ட் சுற்றிட்டு இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் மூலிமா பவர் டிரான்ஸ்மிட் ஆகிட்டு பாட்டமில் ஒரு ஷாஃப்ட் இருக்குது பாருங்கள், இந்த ஷாஃப்ட்டுக்கு வந்து அந்த ஸ்பீடு வந்து ரொட்டேட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ இந்த ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகிட்டு இங்கே ஒரு ஸ்பர் கியர் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்பர் கியர் ரொட்டேட் ஆகும். இது என்ன பண்ணியிருப்போம்னா, ஸ்பீடை என்லார்ஜ் பண்ணியிருப்போம். இப்போ எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு டைம் சுற்றுனதுனா இது 5 times சுற்றும், அந்த ஸ்பீடை வந்து அதிகமாக சுற்ற வைக்கிறதுக்காக. அப்போ இந்த அரேஞ்ச் இந்த ஸ்பீடோட இந்த ஸ்பர் கியர் சுற்றும் மெஷ் ஆகிட்டு, இந்த ஸ்பர் கியரோட டிசி ஜென்ரேட்டரை கப்பல் பண்ணியிருப்போம். இப்போ டிசி ஜென்ரேட்டர் கப்பல் பண்ணால் அல்டிமேட்டாக டிசி ஜென்ரேட்டர் ரொட்டேட் ஆச்சுன்னா நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், பவர் ப்ரொடியூஸ் ஆகும். உங்களை டெமோவை காட்டுறதுக்காக இது ப்ரெஸ் பண்ணும்போதே
பவர் ஜென்ரேட் ஆகுதுன்றதுக்கு இங்கே ஒரு எல்இடி கொடுத்துருப்போம். அது இல்லாமல் அந்த பேட்டரி பவர் கனெக்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து பேட்டரியில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பவர் வந்து பீரியாடிக்கலாக பேட்டரியில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஆல்சோ இந்த கான்செப்டில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஹைப்ரிட்டாகவும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து த்ரூ மெக்கானிக்கல் எனர்ஜி மூலியமாக டிசி ஜென்ரேட்டரை வச்சு ரொட்டேட் பண்ணுறது. இன்னொரு கான்செப்ட் என்னென்னா இந்த பீசோ எலக்ட்ரிக்னு சொல்லுவாங்க. பீசோ எலக்ட்ரிக்கோட மெயின் கான்செப்ட் என்னென்னா வென்னவர் யூஆர் அப்ளைடு தி மெக்கானிக்கல் ஃபோர்ஸு அப்போ அது கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்கள் இந்த இடம் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து அந்த பீசோ எலக்ட்ரிக்கையும் டச் பண்ணும். டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த டச் ஆகும்போது இது ஒரு அழுத்தம் தான், இது ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸு. இந்த மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா அந்த அந்த இந்த ஷாஃப்ட் போயிட்டு அதில் டச் பண்ணும்போது அந்த அழுத்தத்தினாலையும் என்ன ஆகும் அப்படின்னா பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நான் இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்கள் இந்த எல்இடி பாருங்கள், நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க இந்த எல்இடி வந்து பிளைண்ட் ஆகும். இப்போ இதெல்லாம் பற்றி சொல்லிட்டீங்க, இந்த கனெக்ஷன் வந்து பேட்டரியில் கொடுக்கணும்னு சொன்னீங்களா, அது வந்து தானாகவே எரியும், இந்த கொடுத்த உடனே எரியும்? இல்லை அப்படி இல்லை. இப்போ ஆக்சுவலாக பேட்டரியில் ஸ்டோர் ஆகிற பவர் வந்து எப்போவுமே டிசி பவராக இருக்கும். நம்ம ரெண்டு விஷயம் கேள்விப்பட்டது நமக்கு தெரியும், அல்டர்னேட் கரண்ட்டு டைரக்ட் கரண்ட்டு. இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா கரண்ட்டுமே வந்து ஏசி கரண்ட்டு. இப்போ நம்ம இது வந்து ஒரு அன்கன்வென்ஷனல் சோர்ஸ் மூலமா நம்ம வந்து பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த பவர் வந்து பேட்டரியில் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிசி கரண்ட்டாக தான் ஸ்டோர் ஆகிருக்கும். பட் ஒரு பல்பை நம்ம எரிய வைக்கணும், ஒரு ஸ்ட்ரீட் லைட்டை வந்து நம்ம ஆன் பண்ணணும் அப்படின்னா வீ நீடு ஏசி கரண்ட்டாக நம்ம தேவைப்படும். அப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த பேட்டரியிலேருந்து ஒரு அவுட்புட் இங்கே இருக்குது பாருங்கள், இது அவுட்புட் எடுத்துகிட்டு இது வந்து இன்வெர்ட்டர் சர்க்யூட். இந்த இன்வெர்ட்டர் என்ன பண்ணுன்னா பிரிட்ஜ் வே ரெக்டிஃபையர்னு சொல்லுவாங்க, அது வந்து டிசி கரண்ட்டாக ஏசியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ டிசி பவர் ஏசியாக கன்வெர்ட் ஆகிட்டு நீங்கள் இங்கே லைட் போடும்போது இந்த லைட் வந்து பிரைட்டன் ஆகும். இதுதான் பேட்டரி. அதுதான் பேட்டரி, அது இன்வெர்ட்டர் சர்க்யூட்டு, அது சுவிட்ச் உங்களுக்கு தெரியும், அது லைட். இப்போ வந்து இது ப்ரெஸ் இது வந்து இதனுடைய அழுத்தத்தினால இப்போ ஓவர் டைம் வெஹிக்கிள் கிராஸ் ஆகி போகும்போது இந்த பிளாட்ஃபார்ம் இந்த ஸ்பீட் பிரேக்கர் மூலமா கிராஸ் ஆகி போகும்போதும் ஒவ்வொரு டைம் இந்த பிளாட்ஃபார்ம் என்ன ஆகும், டவுன் ஆகுமா? இப்போ எவ்ரி டைம்ஸ் டவுன் ஆகும்போதும் ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று டியூ டு த ஸ்ப்ரிங் மூவ்மெண்ட் மூலிமா அந்த செயின்ஸ் ப்ராக்கெட் அந்த ராக் அண்ட் பினியன் மூவ்மெண்ட்ஸ் அந்த மெக்கானிக்கல் மெக்கானிசம் மூலிமா இந்த ஸ்பர் கியர் ரொட்டேட் ஆகி டிசி ஜென்ரேட்டர் ரொட்டேட் பண்ணும். அப்போ டிசி ஜென்ரேட்டர் ரொட்டேட் ஆச்சுன்னா பவர் ப்ரொடியூஸ் ஆகும் ஒன் வே. இன்னொரு வே என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து நம்ம அனதர் ஒரு இது வச்சுருக்கோம், அதான் பீசோ எலக்ட்ரிக். ஸோ த்ரூ த பீசோ எலக்ட்ரிக் சிப்பு மூலியமாகவும் அந்த பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா பீசோ எலக்ட்ரிக்கில் வந்து நீங்கள் அழுத்தம் கொடுக்கும்போது ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது அதுவும் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ரெண்டு மெத்தட்லேயும் பவர் வந்து பேட்டரியில் ரெகுலராக ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இது வந்து என்ன உலோகம்? இது கம்ப்ளீட்டாகவே இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் மைல்டு ஸ்டீலில் தான் பண்ணியிருக்கோம். ஸ்டீல் மைல்டு ஸ்டீல், அதை எம்எஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், எம்எஸ் பிளாட்ஃபார்ம் தான். இரும்புலாம் இரும்புல தேவைப்படாது இல்லை? இல்லை, லைக் இரும்பு மாதிரி தான். இரும்பு இரும்பு தான், எம்எஸ்ன்றதே ஒரு இரும்பு மாதிரி தான் உங்களுக்கு. ஸ்டீல் அது, அது ஒரு உலோகம் சொல்கிறோம்ல. இந்த பேட்டரியோட அளவு எவ்வளோ சார்? இல்லை பேட்டரி வந்து ரெகுலர் பேட்டரி 12 வோல்ட் 7 ஆம்ப். இது வந்து நம்ம ரோட்டில் பொறுத்துறப்போ அது எவ்வளோ பேட்டரி? ஆக்சுவலாக உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக நம்ம இந்த சைஸுக்காக நம்ம வச்சுருக்கோம். ரியல் டைமில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த பேட்டரியோட சைஸு இதோட வேரியேஷன்ஸு ஸ்பர்கியருடைய சைஸ் எல்லாமே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம், எல்லாமே பெருசு பண்ணிக்கலாம். இது ஒரு டெமோவாக சின்ன மாடல் காட்டுறதுக்காக. இது நாட் ஓன்லி ஃபார் த ஸ்பீட் பிரேக்கர் மட்டும் இல்லை, ஆல்சோ வி கேன் இம்ப்ளிமெண்ட் இன் ரயில்வே ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, அது தொடர் வண்டியில் போடும்போது அந்த ட்ராக்ல வந்து நம்ம பாட்டமில் என்ன பண்ணலாம் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம். பட் இதெல்லாம் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் வைக்காட்ட கூட எங்கெல்லாம் அதிகமான மெயின் சிட்டிஸில் உள்ள ஸ்பீட் அந்த வேக தடைகளில் அதே மாதிரி ரயில்வே ட்ராக்ல அந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வரக்கூடிய அந்த அந்த லொக்கேஷனில் அங்கெல்லாம் நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறையா பவர் கண்டினியூவாக ஃப்ரீக்வெண்ட்டாக வெஹிக்கிள் கிராஸ் ஆகும்போது அந்த எனர்ஜினால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த முறையை வந்து நம்ம அதிவேகமாக போகக்கூடிய அந்த இல்லை எப்படினாலும் போகலாம். இப்போ நீங்கள் அதிவேகமாக போகும்போது சரி அந்த சாலையில் கூட பொருத்தலாம், அந்த சாலையிலையும் பொருத்தலாம். நீங்கள் அதான் வேகத்தடைன்றது எங்கெல்லாம் வைக்கிறீங்களோ அது ஈவன் இப்போ ஹைவேஸில் வந்து டோல்கேட் இருக்குது, டோல்கேட்டுக்கு முன்னாடி பாருங்கள் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும்,
பெடஸ்ட்ரியன் கிராஸ் ஆகும்போது ஸ்பீட் பிரேக்கர் வச்சுருப்பாங்க, அங்கெல்லாம் கூட வைக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ரயில்வே ட்ராக்ல பொருத்தலாமா? கண்டிப்பாக ரயில்வே ட்ராக்ல தான் சொல்கிறேன். ரயில்வே ட்ராக்லேயும் இந்த ட்ராக் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ராக்கோட பாட்டமில் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டிங்க அப்படின்னா ட்ரெயில் அப்போ ட்ரெயின் கிராஸ் ஆகும்போது அதனுடைய ஃபோர்ஸு அதோட அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அந்த வெயிட்டு அந்த அழுத்தத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதனுடைய செட்டப்பை வந்து அதுக்கே அது அந்த பேஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணணும். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து அவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனாக திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணிட்டோம்னா போதும். ரொம்பவே அழகாக சொன்னீங்க, இந்த முறையை வந்து எப்படிலாம் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. இதை வந்து செயல்முறை விளக்கத்தை பார்த்துடலாமா? கண்டிப்பாக இதனுடைய செயல்முறைப்படுத்தி காட்டுறதுக்கு ப்ரொஃபஸர் மணிகண்டன் அவர் வந்து இப்போ உங்களுக்கு செயல்முறைப்படுத்தி காட்டுவார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இவ்வளவு நேரம் இந்த வேக தடை முறையினால எப்படிலாம் நம்ம மின்சாரம் தயாரிக்கலாம், எப்படிலாம் அது உபயோகப்படுது பயன்படுது அப்படின்றத பற்றி பேராசிரியர் முகமது அப்பாஸ் அவங்க நம்மளுக்கு ரொம்ப தெளிவாகவே சொன்னாங்க. இதோட செயல்முறை விளக்கத்தை கொடுக்கறதுக்காக பேராசிரியர் மணிகண்டன் நம்ம கூட இருக்காங்க, அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். நீங்க தான் செயல்முறை விளக்கத்தை கொடுக்க போறீங்கன்னு பேராசிரியர் முகமது அப்பாஸ் அவங்க சொல்லியிருந்தாங்க, பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக என்னென்ன மெட்டீரியல்ஸ் நம்ம என்னென்ன காம்போனன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அப்பாஸ் சார் அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம எதுக்காக இந்த சிஸ்டம் நம்ம வந்து டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அதாவது முயற்சிகளில் ஏற்பட்டு பவர் ஜென்ரேஷனுக்கு வந்து சோர்சஸ் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதாவது எசென்ஷியல் ஃபார் அவர் ஹியூமன் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சுனால பவர் ஜென்ரேஷன் என்னென்ன முறையில் வந்து கண்டுபிடிக்கலாம், ஸோ எந்தெந்த எஃபெக்டிவ் மெத்தடாலஜிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பவர் வந்து நம்ம ஜெனரேட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த இதை ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கிட் வந்து நம்ம ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எதுக்காக அதோடய எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடாலஜி வந்து எந்தெந்த சிஸ்டமில் அடாப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து சார் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டாங்க. ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது காம்போனன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஒரு ஸ்டீல் ஃப்ரேம், ஏன் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெஹிக்கல்ஸ் எல்லாம் வண்டியில் மூவ் ஆகும்போது அந்த வெஹிக்கிளோட லோடு டெட் வெயிட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூ வீலரில் போயிங்கன்னா அதோடய வெயிட் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 kg வெயிட் இருக்கலாம். அதில் ஒரு பர்சன் உட்காரும்போது அவங்களோட இண்டிவிஜுவல் வெயிட் இருக்குது. ஸோ அப்போ அவங்க ட்ராவல் பண்ணும்போது ஒரு 200-250 kg வந்து வெயிட் தாங்கும் அப்படின்னா வி நீட் டு ஃபார்ம் ரிஜிட் மெட்டீரியல் ஸ்ட்ரக்சர். வேறு எந்த உலோகத்தினாலையும் பண்ணலாம், பட் வேறு வேறு மெட்டீரியலில் பண்ணலாம். லைக் ரப்பர்லலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேம்ப் ரெடி பண்ணி இப்போ ஸ்பீட் பிரேக் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம வந்து இங்கே பண்ணியிருக்கிறது வந்து ஷீட் மெட்டல் மெட்டல் யூஸ் பண்ணி எல்லா ஆங்கிள் சப்போர்ட் கொடுத்து மைல்டு ஸ்டீல் மெட்டீரியலில் வந்து நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லோடை வந்து தாங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ ஹெவியாக மெட்டல் போட்டிருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இப்போ அந்த ஸ்பீட் பிரேக்கர் அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட் மட்டும் தான், ஒரு ட்ரையாங்கிள் செக்ஷன் தெரியுது இல்லைங்களா, இந்த ட்ரையாங்கிள் செக்ஷன் தான் வந்து நம்மளுடைய கான்செப்ட். பாட்டமில் வந்து இது உள்ள இருக்கக்கூடிய மெக்கானிசம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து உங்களுக்கு வந்து கன்சீல் ஆகிடும். ஸோ நார்மலாக வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ் உங்களுடைய ரோட் சர்ஃபேஸ் இருக்குன்னா ரோட் சர்ஃபேஸில் இந்த அரேஞ்ச்மெண்ட் மட்டும் நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஷேப் உங்களுடைய ட்ரையாங்கிள் இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் அரேஞ்ச்மெண்ட்டோட கான்செப்ட் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் உங்களுடைய தீம். ஸோ நீங்கள் இந்த ஸ்பீட் பிரேக்கருக்கு கீழே இந்த மெக்கானிசம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணக்கூடிய மெக்கானிசமில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம், செயல்முறையில் பார்க்கலாம். இப்போ நம்ம லோடு அப்ளை பண்ணுறதுங்கிறது இந்த பாயிண்ட்டில் தான் நம்ம லோடு அப்ளை பண்ண போகிறோம். வெஹிக்கிள் ட்ராவல் ஆகிறது இப்போ இந்த பொசிஷனில் ட்ராவல் ஆகுதுன்னா ட்ராவல் ஆகும்போது அதனுடைய லோடு வந்து ஆக்ட் ஆகும். இப்போ நீங்கள் லோடு ஆக்ட் ஆகும்போது கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பினியன் வந்து டிரைவ் ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஜஸ்ட் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் ஒரு இருக்கு இல்லையா கியர், இது பேர் வந்து பினியன். இந்த அது பினியன் இந்த ரேக் ஒன்று இருக்குது பாருங்கள், இப்போ ரேக்கில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ரேக் என்ன பண்ணுவோம்னா நம்ம லோடு அப்ளை பண்ணும்போது ரேக் வந்து அந்த பினியனை வந்து டிரைவ் பண்ணுவோம். ஸோ பினியனை வந்து டிரைவ் பண்ணுவோம். ஸோ பினியனை டிரைவ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஷாஃப்ட் இந்த இப்போ ஒரு இது கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பியரிங்கும் ஷாஃப்ட்டும் கொடுத்துருக்கோம். இந்த பியரிங் ஷாஃப்ட் சப்போர்ட் பண்ணி தான் இந்த டோட்டல் சிஸ்டமே வந்து நம்ம ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் லோடு அப்ளை பண்ணும்போது அந்த பினியன் ஆனது ரேக் அந்த ரேக் இருக்கு இல்லையா, ரேக் வந்து பினியனை டிரைவ் பண்ணுவோம். பினியன் இஸ் மவுண்டட் ஆன் ஷாஃப்ட், இந்த ஷாஃப்டில் வந்து மவுண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பவரை இன்னொரு ஷாஃப்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஸோ மேலே இருக்கிற ஷாஃப்ட்லேருந்து கீழே இருக்கிற ஷாஃப்ட்டுக்கு பவரை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறீங்க யூஸிங் செயின்ஸ் ப்ராக்கெட் அரேஞ்ச்மெண்ட். ஸோ செயின்ஸ் ப்ராக்கெட் அரேஞ்ச்மெண்ட் மூலமாக என்ன பண்ணுறோம், மேலே இருக்கிற ரொட்டேஷனை கீழே உள்ள ஷாஃப்ட் சுற்றுது பாருங்கள் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். சப்போர்ட்டுக்கு நம்ம ரெண்டு ஷாஃப்ட்லேயுமே கண்டிப்பாக பியரிங் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஒரு இது கொடுத்துருக்கோம் ரவுண்டு ஸ்டீல், எதுக்கு கொடுத்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த கியர் டிரைவ் இருக்கு இல்லையா, ஸ்பர் கியர் டிரைவ், இங்கே வந்து ஸ்பர் கியர் டிரைவ்னு சொல்லுவாங்க, இது இதுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இந்த ஷாஃப்ட்லேருந்து இன்னொரு ஷாஃப்ட்டுக்கு பவரை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும், டெஃபினட்டாக வி நீட் ஏ டிரைவ்ஸ். அந்த டிரைவ் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செயின் அண்டு
ஸ்ப்ராக்கெட் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்கோம். செயின் ஸ்ப்ராக்கெட் அரேஞ்ச்மெண்ட் மூலமாக இந்த ஷாஃப்ட்லேருந்து அந்த ஷாஃப்ட்டுக்கு பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ பிகர் சைஸ்லேருந்து ஸ்மாலர் சைஸ்க்கு போயிருக்கு இல்லையா. ஸோ அப்போ உங்களோட டைமென்ஷன்ஸ் வந்து சின்னதாகும் போது இங்கே இருக்கிற ஸ்பீடை விட இங்கே ஸ்பீடு கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லோட் அப்ளை பண்ணுறேன், அப்ளை பண்ணோன்னு உங்களுக்கு கீழே வந்து டிரைவ் ஆகுது இல்லையா. டிரைவ் ஆகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் இட் கம்ஸ் ஒன் ரொட்டேஷன், இது வந்து உங்களுக்கு ஆஃப் ரொட்டேஷனும் இல்லை ஒன் ரொட்டேஷன் வருதுன்னா இந்த ஷாஃப்ட் ரொட்டேஷன் நீங்கள் பாருங்கள், இதை விட இதை வந்து என்ன ஆகும் டபுள் ஆகும். ஸோ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் கியர் கனெக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா டிசி ஜென்ரேட்டரில், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரொட்டேஷன் ஆர்பிஎம் வந்து மாறும் பிகர் கியர் டு ஸ்மாலர் பினியன் அந்த ஸ்பார்க் கியர் அரேஞ்ச்மெண்ட்டில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்பிஎம் அதிகமாகும் ரொட்டேஷன். ஸோ இதுக்கு தான் என்ன கியர் பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவாங்க. இப்போ வந்து ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ டைரெக்டாக வந்து இந்த 12 வோல்ட் டிசி ஜென்ரேட்டர், இந்த டிசி ஜென்ரேட்டர். ஸோ இதில் நீங்கள் பவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரோட்டரி மூமெண்ட்ஸ் கொடுத்தாலே இந்த டிசி ஜென்ரேட்டர் என்ன பண்ணும், பவர் ஜென்ரேட் பண்ணும், அதோட நேச்சரே அதுதான். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த டாஸ்க் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, எனர்ஜி ஸ்டோர் பண்ணணும். ஸோ பேட்டரி கொடுக்குறீங்க, பேட்டரி இஸ் த மீடியம். இப்போ பட் பவர் எனர்ஜி ஜென்ரேட் ஆகுதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க நீங்கள், ஸோ இங்கே வந்து ஒரு எல்இடி சோர்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம லோட் அப்ளை பண்ணோன்னா எனர்ஜி ஜென்ரேட் ஆகிறத அந்த எல்இடியில் பார்க்கலாம். ஸோ எல்இடியில் பார்த்துட்டு அந்த எனர்ஜி நம்ம என்ன பண்ணுறோம், பேரலலி வி ஆர் ஸ்டோர் த எனர்ஜி இன் பேட்டரி, இந்த பேட்டரியில் நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம். இந்த சிஸ்டமில் அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பீசோ கிறிஸ்டல்ஸ், பீசோ கிறிஸ்டல்ஸ்ங்கிறது என்னென்னா இங்கே இருக்குது பாருங்கள், இந்த எண்ட் இருக்கா. இப்போ நான் லோடு அப்ளை பண்ணும்போது கை எடுத்துக்கோங்க, லோடு அப்ளை பண்ணும்போது அது வந்து டச் பண்ணும், அந்த பாயிண்ட் டச் பண்ணுது இல்லையா. அதை டச் பண்ணும்போது அந்த கிறிஸ்டல்ஸ் என்ன பண்ணுவோம்னா அகைன் டிசி ஜென்ரேட்டரை பவர் ஜென்ரேட் பண்ணுது. அது வேறு மெக்கானிசம், நார்மலாக நம்ம டிரைவ் மூலமாக பவர் ஜென்ரேட் பண்ணுறீங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா இது நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகும், லோடு அப்ளை பண்ணும்போது அது லோடு வந்து கம்ப்ரஸ் பண்ணும், பீசோ கிறிஸ்டல்ஸ் பேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த போத் எனர்ஜி வில் பி ஸ்டோர்ட் இன் பேட்டரி, இந்த பேட்டரியிலேருந்து எனர்ஜி ஸ்டோர் பண்ணிட்டீங்க. இந்த பேட்டரிலேருந்து எனர்ஜி எடுக்கணும், ஒரு லைட் எரிய வைக்கணும். ஸோ அப்போ அது ஏசி சோர்ஸ். ஸோ அந்த ஏசி சோர்ஸில் உள்ள லைட்டை வந்து நம்ம எரிய வைக்கணும்னா நமக்கு என்ன தேவைன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது இப்போ டிசி எனர்ஜி, டிசி சோர்ஸ் பேட்டரியில். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, யூ ஆர் யூஸிங் தி இன்வெர்ட்டிங் சர்க்கியூட். ஸோ இன்வெர்ட்டிங் சர்க்கியூட் யூஸ் பண்ணுறதுனால இஃப் யூ கனெக்ட் தி இன்வெர்ட்டிங் சர்க்கியூட், ஸோ சர்க்கியூட் வந்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ பேட்டரியிலேருந்து இன்வெர்ட்டிங் சோர்ஸ் சர்க்கியூட் என்ன பண்ணுதுன்னா எனர்ஜி எடுத்துக்குது. ஸோ எனர்ஜி எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக இப்போ உங்களுக்கு பவர் சோர்ஸ் எப்போ தேவையோ நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா எனர்ஜி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த செயல்முறை விளக்கத்தை ரொம்பவே அழகாக சொன்னீங்க. இந்த சாதனம் செய்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சு உங்களுக்கு? ஆக்சுவலாக இந்த எக்யூப்மெண்ட் நம்ம வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்கு நமக்கான டோட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 rupees அந்த ரேஞ்ச் இருக்கும், 6,500 to 7,000 rupees அந்த ரேஞ்ச் வரும். ஸோ இது ரியல் டைமில் இன்னும் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணும்போது நிறைய சேஞ்சஸ் இருக்குது, டிசைன் ஆஃப் மெட்டீரியல்ஸு எல்லாம் எல்லாமே நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அதை கன்சீல் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இனிஷியலாக ஒரு டைம் பண்ணிட்டோம்னா எனர்ஜி ஹார்வெஸ்டிங் ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கும். இங்கே வந்து அதிக மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கண்டினியூஸ் மெயின்டெனன்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. யூ கேன் ஹாவ் அந்த டிரான்ஸ்மிஷன்ஸ் அந்த சிஸ்டம் மட்டும் பார்த்தீங்கன்னா லைக் நம்ம எப்படி ஆட்டோமொபைல் சிஸ்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம், வெஹிக்கிள் சிஸ்டம்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோமோ அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன்ஸ்க்கு அந்தளவுக்கு வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ், பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ஒன்லி ஆயில் அந்த ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாகாமல் நம்ம மெயின்டைன் பண்ணால் போதும். இது ஃபேப்ரிகேட் பண்ணுறது இந்த செட்டப் டிசைன் பண்ணி ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு 3 to 4 days அவ்வளோதான். ஆல்ரெடி நாங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் பண்ணுறதுனால ஸோ நார்மலாக ரியல் இப்போ புதுசாக நம்ம பண்ணும்போது நிறைய டைம் எக்ஸ்பெண்ட் ஆகும், பட் ஆனால் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால வி கேன் கம்ப்ளீட் த டிசைன் பை ஒரு 3 to 4 days ஆர் 5 days. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இவ்வளோ நேரம் இந்த சாதனம் வந்து எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி ரொம்பவே அழகாக சொன்னீங்க. உங்களுடைய கண்டுபிடிப்புகள் மேலும் மேலும் தொடர மக்கள் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மெஜஸ்டிக் பொறியியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் உள்ள பேராசிரியர் முகமது அப்பாஸ் அவர்களும் பேராசிரியர் மணிகண்டன் அவர்களும் வேகத்தடை மூலம் மின்சாரம் எப்படிலாம் நம்ம தயாரிக்கலாம் அப்படின்றத பற்றி ரொம்பவே தெளிவாக சொன்னாங்க. இது போல இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியகுமார். நன்றி, வணக்கம்.